வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ இப்போ அதிமுகவில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா ஒற்றை தலைமையை நோக்கி கட்சி நகர்ற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து இப்போ புது விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒற்றை தலைமையாக இரட்டை தலைமையாக அப்படின்ற இந்த விவாதம் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவரோட பொசிஷனை விட்டு கொடுக்காமல் அவரும் இவ்வளோ நாள் வந்திருக்காரு, ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. பட் இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது மேபி அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சோ, இப்போ கட்சி வந்து ஒற்றை தலைமையை நோக்கி போயிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் இந்த ஒற்றை தலைமை என்ற விஷயம் வந்து பல வருஷமாக போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்த தொடர் தோல்விகள் காரணமாக, இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் காரணமாக, அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ் காரணமாக கட்சி வந்து ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவைன்னா வந்து ஒற்றை தலைமை வேணுன்றது வந்து தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் 2-3 வருஷங்களாகவே ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதுவும் இந்த தோல்விகள் வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. தொண்டர்களை பாதிச்சதுனால கீழ்மட்டத்தில் வந்து கட்சி ஊழியர்கள் வந்து ரொம்ப சுணக்கமாக இருக்காங்க, எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லாத இருக்காங்க. இதனால் மக்களுக்கும் இந்த கட்சி மேலே நம்பிக்கை போயிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் மேலே இருக்கிற அந்த இரட்டை தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து சுகமாக நம்ம வந்து உட்காந்துட்டோம், நம்ம ரெண்டு பேரும் சைன் பண்ணால் தான் ரிட்டையரை இஷ்யூ பண்ண கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும், தேர்தலில் போட்டி போடுறதுக்கு நம்மளோட தயவு வேண்டும் எல்லாருக்கும். அதனால் இந்த யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க, எல்லாம் நம்மளை ஒட்டி தான் இருப்பாங்க. நம்ம என்ன தான் சண்டை போட்டுனாலும் நம்மளும் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம இப்படியே சண்டை போட்டுட்டே காலத்தை தள்ளலாம், கட்சி இப்படியே போயிட்டே இருக்கலாம், செலுத்திகிட்டே இருக்கலாம். பின்னாடி ஏதாவது திமுக தவறு பண்ணுவேனால், மேஜர் தவறு பண்ணுவேனால், நம்ம அதை வச்சுட்டு நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணலான்ற மாதிரியான எண்ணத்தில் தான் அந்த அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்த விஷயம். ஆனால் தொண்டர்கள் அந்த மாதிரி நினைக்கல. கட்சியை வந்து சசிகலா, தினகரன் போன்றோரை ஒருங்கிணைத்து கட்சியை வலிமையாக்கி தொண்டர்கள் மூலமாக ஒரு தலைமையை வந்து தேர்ந்தெடுக்கணுன்றதான் தொண்டர்கள் விருப்பமாக இருந்தது. ஆக்சுவலாக அதை இவங்க வந்து கண்டுக்காத, கவனிக்காமல் ஒரு பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறது கூட தொண்டர்களுக்கு பிடிக்கல. ஆனால் இருந்தாலுமே இவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு 100-150 நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இந்த 4 வருஷத்தில் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டார் எடப்பாடி. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி பாஜக. ஆனால் தொண்டர்கள் நினைப்பு பாஜகவோட கூட்டணியே வேண்டான்றது. நிர்வாகிகள் நினைக்கிறாங்க, வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் நிறையா, அவர்கள் வந்து 4 வருஷ காலத்தில் நிறையா சம்பாதிச்சிட்டாங்க, பலவிதமான ரைடுகள்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் மத்திய அரசோட ஏஜென்சிஸ் நம்மளை வந்து ஏதாவது ஆராய போகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தொடர்ந்து நம்ம பாஜகவோடய இருப்போம்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த இரட்டை தலைமையும் ஒருத்தருக்கொத்தர் போட்டி போட்டுக்கொண்டு அறிக்கை விடுவது போன்ற விஷயங்களாகட்டும், அப்புறம் பதவிகளை வந்து பங்கு போட்டுக்கிறது, ராஜ்யசபா பதவிகளை பங்கு போட்டுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் போயிருந்தது தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத இருந்தது. இப்போ நடுவில் என்னாச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் என்ன நினைச்சாரு, இந்த ஒற்றை தலைமையாக தானே வரக்கூடாதுன்னு ஒரு முயற்சி பண்ணார். அதற்காக காய்களை நகர்த்த ஆரம்பித்தார். அப்போ என்ன பண்ணார், இப்போ நடந்த எலெக்ஷன்ஸ் என்ன பண்ணார், பல்வேறு இடங்களில் வந்து நிர்வாகிகளை வந்து இவரோட ஆளுங்களை சில எலெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துட்டார். பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இவருக்கு வேண்டியவங்களும் எலெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அதை காங்கிரஸ் கரெக்டாக மூவ் பண்ணி என்ன பண்ணாரு, இந்த பொதுக்குழுக்கு ஒரு வாரம் முன்னாடி, இந்த தலைமைக் கழகத்தில் 2 நாள் முன்னாடி இந்த மீட்டிங்கில் அவங்க ஆட்களை விட்டு ஒற்றை தலைமை தேவைன்னு பேச வச்சாரு. அதில் சில பேர் ஓப்பனாகவே வந்து எடப்பாடி தான் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். நம்ம அவர் வந்து பொதுக்குழு அறிவிப்பு, கூட்டு அறிவிப்பு வந்த உடனேயே ஓபிஎஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு மூவ் பண்ணுறாரு இவர் அப்படின்ட்டு. அது கரெக்டாக பிரதிபலிச்சது இந்த தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரதிபலிச்சது. அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, இது ஏதோ சதி நடத்துக்கிறது புரிஞ்சுட்டு தான் அவர் ஒரு 4 பக்கம் அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையில் என்ன சொன்னார்னா, நான் தான் கட்சி, நம்ம தான் எதிர்கட்சி, நான் வந்து 20 அறிக்கை விட்டுருக்கேன், 15 கடிதம் எழுதியிருக்கேன், சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன், நான் தான் கட்சியோட நிலைப்பாடு, ஒரு பிரதான எதிர்கட்சியாக கட்சி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டார். அது என்ன, அந்த அறிக்கையை சொல்கிற பொருள் என்னென்னா, நீங்கள் யூபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான், அப்படியே கட்சிக்கு ஒற்றை தலைமை வந்தாலும் அது நான் தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு அறிக்கை, துணி சொல்கிற மாதிரியான ஒரு அறிக்கை அது. ஆனால் யூபிஎஸ் வந்து விட்டு கொடுக்குறதால, ஏன்னா அவர் வந்து ஆளுங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டார், சேர்த்து வச்சுட்டு இப்போ தலைமை இதில் மூவ் பண்ணார். இப்போ அந்த பிரச்சனை இப்போ வெடிச்சு இப்போ ஓடிட்டுருக்குறது நம்ம பார்க்குறோம். ஆனால் தொண்டர்கள் விரும்புகிற ஒற்றை தலைமை இந்த எடப்பாடி பழனிசாமி கிடையாது, தொண்டர்கள் விரும்புகிற ஒற்றை தலைமை இந்த ஓபிஎஸ் கிடையாது, இந்த ரெண்டு பேருமே கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே செல்வாக்கு இல்லாத தலைவர்கள். இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆக்சிடென்டலாக வந்து பொசிஷனுக்கு வந்தவங்க. இவர்களால் வந்து கட்சியை வந்து நிமிர்த்த முடியாது, செல்வாக்கு சேர்க்க முடியாது என்பது தொண்டர்களுக்கு நல்லாவே தெரியும். தொண்டர்கள் விரும்புகிற விஷயம் என்னென்னா, கட்சி வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணும். அது கேசிபியாக இருந்தாலும், கேசிபி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அது புகழேந்தியாக இருந்தாலும் சரி, சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஒருங்கிணைத்து கொண்டு கட்சி வலிமையாக உருவாகி அதுலேருந்து தொண்டர்கள் சார்பாக ஒரு தலைவர் உருவானாதான் கட்சி வந்து பாஜக போன்ற கட்சிகளின் ஆதிக்கத்தில் இல்லாமல் இண்டிபெண்டெண்ட்டாக ஒரு வலுவாக இருக்கும்.
ரைட். இப்போ வந்து கட்சியில் வந்து சைனிங் அத்தாரிட்டி பார்த்தா ரெண்டு பேருக்கும் வந்து சைனிங் அத்தாரிட்டி இருக்குது. அதே போல் இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேருமே முக்கியமான பதவிகளில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஏடிஎம்கே கட்சி இரட்டைத்தலைமையிலேருந்து ஒற்றை தலைமையை நோக்கி போகுது அப்படின்னா அது வந்து ஒரு வகையில் ஓபிஎஸ் அவரோட கோஆப்ரேஷன் இல்லாமல் அது செய்ய முடியாது இல்லையா. நாளைக்கே அவர் வந்து கோர்ட்டுக்கு போகலாம், அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் இன் கேஸ் கட்சி வந்து ஒற்றை தலைமைக்கு போகணும்னு நினச்சாலும் அது வந்து ஓபிஎஸ் அவர்களோட அப்ரூவல் அதுக்கு வேணும் இல்லையா. ஸோ எப்படி அவர் அகாமடேட் பண்ண போகிறாங்க? இல்லை, அதாவது இப்போ வந்து என்னென்னா வந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்ற மாதிரி ஓபிஎஸ் செஞ்ச அந்த சூட்சமங்கள் வந்து இபிஎஸ் செஞ்ச சூட்சமங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னா இருந்தாலும் தன்னை ஒதுக்கிவிட்டு மேலே வந்து ஒற்றைத்தலைமையாக வரதுக்கான இபிஎஸ் முயற்சிகள் வந்து ஓபிஎஸ் வந்து இப்போ ஒரு எதிர் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக. ஆனால் அப்போவுமே இப்போவுமே கூட அவர் எதிர் நிலைப்பாடு எடுப்பாரான்றது ஒரு கேள்விக்குரிய. ஏன்னா ஒரு எதிர் நிலைப்பாடு எடுத்தால் கட்சியோட சிம்பிள் இதில் வந்து பாஜக என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு பார்க்கணும். சப்போஸ் இபிஎஸோட அந்த அவர் ஒற்றைத்தலைமையாரத்துக்கான ஒரு ஆதரவை வந்து பாஜக கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இபிஎஸ் என்ன பண்ணுவாரு, தைரியமா ஜெனல்பாடியை கண்டக்ட் பண்ணுவாரு, கண்டக்ட் பண்ணி ஓபிஎஸ் தூக்கி போட்டுருவார். பின்னாடி பாஜக இருந்ததுன்னா சப்போஸ் பின்னாடி வந்து பாஜக இல்லை வச்சுக்கோங்களேன், பாஜக இல்லைன்னா சரி இவங்க எப்படி பலவீனம் ஆயிட்டு போயிட்டோம், இவங்க பலவீனமானா நமக்கு நல்லது தானே பாஜக நினைப்பாங்க. ஏற்கனவே அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான அந்த பிரதான எதிர்கட்சியின் இடத்த பிடிக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணாங்க. சரி இவங்க வீக் ஆனாலும் பரவாயில்ல, வீக் ஆகிட்டு போட்டோம், நம்ம இனிமே இவங்களோட விஷயத்துல நம்ம தலையிட வேண்டாம். ஏன்னா அப்போ வந்து செப்டம்பர் 2017 தலையிட்டு ஒரு பேச்சப் பண்ணி எல்லாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விட்டாங்க. ஆனால் இப்போ வந்து வேண்டாம், தலையிட வேண்டாம், 2024 நோக்கி போகும்போது நம்மளே சொந்த காலில் நிற்கலாம், நமக்கு ஒரு புது நமக்கு தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு செல்வாக்கு வந்திருக்கு, இனிமேல் ஏடிஎம்கே தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏடிஎம்கே இன்னும் பலவீனம் ஆகட்டும், நம்ம தலையிட வேண்டாம்னு பேசாமல் இருந்துருவாங்க. அப்போ என்ன பாஜகவுடைய ரோல் என்னன்னு தெரியல, பின்னாடி இதுவரையும் தெரியல. அது இபிஎஸ் ப்ரொசீட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம பாஜகவோட ரோலை நம்ம கணிக்க முடியும். அவர் வந்து ஓபிஎஸோட எதிர்ப்பையும் தாண்டி ஓபிஎஸ் வந்து இப்போ ஜெனல்பாடிக்கு ஒத்துப்பாரா அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இப்போ சமாதான பேச்சுவார்த்தை மறுபடியும் போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து சரி இந்த விஷயத்த நம்ம கலப்ப வேண்டாம், இந்த ஜெனல்பாடியை நம்ம கடந்து போயிடுவோம். ஏன்னா எப்படி போனாலும் இந்த ரெட்டைகள்ன்ற பிரச்சனை வந்து எல்லாரையும் மடக்க போடுது. ஒரு ரிவோல்ட் கலகம் பண்ணுற தொண்டர்கள் கலகம் பண்ணுறதாகட்டும், இல்லை நிர்வாகிகள் கலகம் பண்ணுறதாகட்டும், இந்த கட்சி பெரிய இந்த அந்த ரெட்டையில இப்போ போச்சுன்னா மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். அது 2024 நீங்கள் தேர்தல் மூலமாக யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அதை பெற முடியும் நிலை வந்துடும். ஏன்னா பாஜகவும் நீங்கள் பலவீனமாக போகட்டும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த விதத்திலையும் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதனால இப்போ யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சமாதான கொடியேற்றலாம் பார்க்குறாங்க. அப்போது சமாதான கொடியேற்றினா என்ன ஆகும்னா இதை எதுவுமே பேசாத அப்படியே ஜெனல்பாடியை கடந்து போவாங்க. ஆனால் இது கடந்து போனால் கூட இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மோதல்ன்றது வந்து அது உடைந்த கண்ணாடி போல, அது மறுபடியும் ஒட்டாது, அவ்வளோதான். அது என்ன ஃபிசிக்கல் போட்டாலும் அது ஒட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது வந்து இந்த முட்டல், அதாவது சில அரசியல் ஜாம்பவான்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், உங்கள் யூடியூப்பில் பேட்டி கொடுக்குற பெரிய பெரிய அரசியல் ஆய்வாளர்கள்லாம் அப்படியே ரெட்டை தலைமையை வந்து அப்படியே ஜனநாயகபூர்வமாக இயங்கிட்டு இருக்கு, ஆரோக்கியமான ஒரு தலைமையாக அங்கே இருக்கு, அது வந்து எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் யாரும் பிரிக்கவே முடியாது அப்படி இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. அது வந்து ஆரம்பத்துலேருந்து அது தகராறான ஒரு ரெட்டை தலைமைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை பூசி மறைச்சியெல்லாம் பல அரசியல் திறனாய்வாளர்கள் தங்களுடைய கருத்தை வந்து திணிச்சிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் நிலைமை அது கிடையாது. இப்போ அது வந்து வெளிப்படையாக வெளியில் வந்துடுது, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு நான் சொன்ன மாதிரி வெளியில் வந்துடுச்சு. ஓபிஎஸ் வந்து இப்போ ஓபிஎஸ் கையில் பால் இருக்கு, அவர் வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறாரா, சமாதானப்படணும் சமாதானமாக போகலாம்னு நினைக்கிறாரா? ஏன்னா செல்வாக்குன்றது இபிஎஸ் கையில் தான் இருக்கு, ஓபிஎஸ் வந்து அவ்வளோ கோஷ்டி அவ்வளோவா இல்லை. அவர்கிட்ட இபிஎஸ் கையில் நல்ல கோஷ்டி நிறையா இருக்கு. இப்போ ஓபிஎஸ் கையில் இல்லாதனால ஓபிஎஸ் யோசிக்கிறார், நம்ம சண்டை போடலாமா விட்டுடலாமா அப்படின்னு நினைக்கிறார். அவர் வந்து பல தடவை வந்து அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த மோதல்ல தன்னுடைய இருப்பிடத்தை வந்து வலுப்படுத்தி கொள்றதுக்காக சசிகலாவோட பேரை பயன்படுத்தியிருக்கார். சசிகலாவை இணைப்பீங்களான்னு கேட்டதுக்கு தலைமைக் கழக நிர்வாகிகள் முடிவு பண்ணுவாங்கன்னு ஒரு பதிலை சொல்லி அதன் மூலமாக தான் அதற்கு ஆதரவாக இருப்பதை போல ஒரு தோற்றத்தை காமிச்சு அப்பப்போ ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் தன்னை முன்னிறுத்தி கொண்டு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துன்னு வந்திருந்தார் ஓபிஎஸ். இப்போ என்னன்னா இபிஎஸ் ரொம்ப தெளிவாக வந்து ஆட்களை வந்து சேர்த்து வச்சுட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஒரே வழி இப்போ அவங்க சமாதான கூடி ஏற்றிட்டு வருவாங்க, இபிஎஸ் எடுத்துகிட்டு வருவார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது பிரச்சனை ஆச்சுன்னா அவர் விலைக்கு போனார்னா ரெட்டையலை கழித்து போடுற பவர் போயிடும். பின்னாடி பாஜக இல்லாட்டி அது இபிஎஸ்ஸே அதை திருப்பி வாங்குறது கஷ்டமாக போயிடும். அதனால இப்போ யோசிக்கிறாங்க சமாதானப்படுத்தலாமான்ட்டு. ஓபிஎஸ் வந்து சமாதானம் ஆவாரான்னா சமாதானம் ஆவார், அவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஆளுங்கள் அவ்வளோ இல்லாதனால சமாதானம் ஆவார். ஓ ஜெனல்பாடியில் ஒன்றுமே கண்டுக்காத போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது வந்து அவ்வளோதான், இந்த பிரச்சனை வந்து ஓடிட்டே இருக்கும். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தருக்கொத்தர் நீயா நானா போட்டி போயிட்டே இருக்கும். இது கட்சி வந்து பலவீனமாக போயிட்டே இருக்கும். அந்த இடத்த வந்து பாஜக பிடிச்சிட்டே இருப்பாங்க, தொண்டர்கள் வந்து பாஜகவுக்கோ திமுகவுக்கோ ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்கும். இவர்கள் இவங்க சுயநலத்துக்காக
ஒரு பெரிய கட்சியை, எம்ஜிஆர் ஜெயலலிதா தோக்கிய கட்சியை ரொம்ப அதாவது சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போவாவது உணர்ந்து கொண்டு ரெண்டு பேரும் வந்து அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு தொண்டர்கள் மூலமாக ஒரு ஒற்றை தலைமையை கொண்டு வந்து ஒரு வலுவான கட்சியை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ரெண்டு பேருக்கு இருக்கு. அதில் அவர்கள் தவறுவார்களே ஆனால் நிச்சயமாக வந்து அதிமுக தொண்டர்கள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ரைட், இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சமாதானத்துக்கு ஒத்துக்கலாம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அப்படி இஃப் இன் கேஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவர் ஒத்துக்கிறார் அப்படின்னா அவரை ஏதோ ஒரு வகையில் இபிஎஸ் அவர்கள் வந்து அகாமடேட் பண்ணும் இல்லையா? இப்போ அவரோட பதவியை பறிச்சாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பதவி, ரெஸ்பெக்டபுளான ஒரு பதவியோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஸோ இபிஎஸ் அவர்கள் சைட்லேருந்து என்ன ஆஃபர் பண்ண வழி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சமாதானம் என்பது வந்து எந்த சமாதானத்துக்கு வந்து ஓபிஎஸ் ஒப்புக்கொள்வார் என்றால் இந்த ஜெனரல் பாடியில் அந்த ஒத்தை தலைமையை பற்றி எந்த பேச்சும் வரக்கூடாது. அந்த சமாதானத்துக்கு தான் ஒத்துப்பார், அதை அப்படியே கடந்து போங்க அவ்வளோதான், இப்போ இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகலாம் அவ்வளோதான் அப்படின்ற அந்த சமாதானத்துக்கு தான் ஒத்துப்பாரே தவிர நீ வந்து விதிகளை திருத்தி பொதுச் செயலாளராக மாறுங்க இபிஎஸ் அப்படின்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அந்த அந்த சமாதானத்துக்கு வர்றதுக்காக அதுக்காகவா இபிஎஸ் அவர்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு? இது வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குற மாதிரி இந்த விஷயத்தை வெளில விட்டு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வருது, யார் யார் ஓபிஎஸ் சைடில் இருக்காங்கலாம் பார்த்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த இந்த விஷயத்தை கொஞ்ச நாள் ஆற போட்ட பிறகு யார் யார் ஓபிஎஸ் சைடில் போனாங்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் இபிஎஸ் வந்து என்ன பண்ணுவார், தனக்கு இருக்கிற அந்த சூட்சமத்தினால எல்லாரையும் மறுபடியும் அவர் பக்கத்தில் சேர்க்க பார்ப்பார். ஒட்டு மொத்தமாக கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு அது வந்து ஓபிஎஸ்ஸை வந்து அப்படியே சிங்கிள் தனிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். கடைசியில் ஒரு ஒற்றையாக போகிறவரையும் தனிமைப்படுத்திட்டு இருப்பார். அதுக்குள்ளே ஓபிஎஸ் வீழ்த்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக அது ஓபிஎஸ் வீழ்த்து கொள்வார்கள் என்பது அவருடைய திறமையை பொறுத்திருக்கு, அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்திருக்கு. இதுதான் கரெக்ட் டைம். இந்த ஓபிஎஸ் வந்து விழித்து கொண்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இதுதான் கரெக்ட் டைமு. இப்போ வந்து ரெட்டையிலே பறிபோயிடும் நினச்சாருன்னா வேற வழி இல்லை. அப்படிதான் வந்து சில போது சில சில நோய்களுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே தீரணும், வேற வழி கிடையாது. இப்போ இந்த அதிமுகவுக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கு ஆப்ரேஷன் தான் ஒரே வழி. ஆப்ரேஷன்னா இப்போ ரெண்டு பேரும் பிரியணும், பிரிஞ்சிட்டு 2024 ரெண்டு கோஷியே போட்டி போடுங்க. ஓபிஎஸ் வந்து சசிகலா கூட சேர்றாரோ யார் கூட சேர்றாரோ இப்போ ஒன்றுபடுத்த முடியலனா கட்சியை, இப்போ நீங்கள் சசிகலா தினகரன் கூட ஒன்றுபடுத்த முடியலனா ஒன்றாக அனைவரும் இணைந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியலனா இந்த சமயம் இதான் கரெக்டான சமயம், நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருங்க. அப்புறம் அதிமுக யார் பின்னாடி யார் பின்னாடி யார் யார் போகிறாங்க யார் யார் ஒன்று சேர்றாங்க ரெண்டு கோஷியா ஒன்று சேரட்டும். 2024 நீங்கள் போட்டி போடுங்க தேர்தல் ரெண்டு பேரும் தனித்தனியா. எப்படி ஜேஜா வந்ததோ அந்த மாதிரி ஜேஜா போட்டி அது மாதிரி இப்போ போட்டி போடட்டும். யார் பக்கம் மக்கள் ஆதரவு இருக்கோ அவங்க அதிமுக உண்மையான அதிமுக தீர்மானமாகட்டும். அதுதான் சார் இப்போ இருக்கிற அதிமுக நோய்க்கு ஒரே மருந்து. எல்லாத்தையும் இந்த ரெண்டு பேரும் சுயநலம் காரணமாக இந்த ரெண்டு பேரும் இப்படியே போயிட்டு இருப்பாங்க, அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க, தொண்டர்கள் குழம்பி போயிருப்பாங்க, அவர்களுக்கு என்னென்ன சுயநலம் காரணம் அதான் விஷயம். இந்த சுயநலத்தை விட்டுட்டு ஒன்று நீங்கள் நேரடியாக நீங்கள் இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலமாக அறுவை சிகிச்சை மூலமாக இந்த நோயை சரி பண்ணுங்க, இல்லாட்டி வந்து ஒன்று சேருங்க எல்லாருமே எய்தர் திஸ் ஆர் தட் நீங்கள் பண்ணுங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து நீங்கள் ஒன்றா இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் கட்சி ஜனநாயகபூர்வமா நடக்குதுன்னு சொல்லி தொண்டர்களை ஏமாத்தாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. இதுதான் உண்மை, இதை வந்து ஓபிஎஸ் உணர்வார் என்பது என்று நான் நம்புகிறேன். இந்த டிஸ்கஷன் ஸ்டார்டிங்லேயே நீங்க பிஜேபியை பத்தி லைட்டா பேசியிருந்தீங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியை வந்து முன் வச்சார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ 24 வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி பாஜக எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அதிமுக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒத்தை தலைமையை நோக்கி அதிமுகவை கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து பிஜேபி வந்து இந்த விஷயத்தை அணுகிறாங்க. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சார். ஸோ இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது இன்னொரு கட்சி வந்து அவங்களுடைய தலைமையை தீர்மானிக்கிறதுலே தொண்டர்கள் விரும்பலை சார். ஆக்சுவலாக அதான் அது 2017 வேறு வழி இல்லாத நடந்த விஷயம் ஆச்சே தவிர, இன்னொரு பாஜக என்கிற ஒரு கட்சி வந்து அதிமுகவோட தலைமை யாராக இருக்கணும், யார் தலைமை பொறுப்புக்கு வரணும், யார் வந்து விஷயங்கள் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாஜக டிசைட் பண்ணுறதையே வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்பலை. அதுவே வந்து இரிட்டேட்டடாக இருக்காங்க, பாஜகவோட கூட்டணியே வேண்டான்றாங்க. இன்னொரு கட்சி அவங்க ஏற்கிறதே அவங்க விரும்பலை. நம்ம கட்சி வலுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கட்சியை நம்புறீங்கன்னா அவங்க கேள்வியாக இருக்குது. ஆனால் பாஜகவுக்கு என்னென்னா அவங்களுக்கும் சுயநலம், தமிழ்நாட்டில் வந்து ஒரு 5 இடம் 6 இடம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதிமுக வந்து பலமாக இருந்தால் நம்ம ரெண்டு விதத்தில் அதை பாஜக அதை பார்க்கலாம். ஒன்று அதிமுக வலுவிழந்து போயிருக்கிற ஒரு நிலைமை, அது இருந்ததுனால் நம்ம அந்த இடத்த பிடிச்சிட்டு நம்ம வலுவாக வந்து 2 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்துத்துவா பாலிடிக்ஸை கொண்டு வந்து நம்ம ஒரு கன்சாலிடேட் பண்ணி பார்க்கலாம், பாமக போன்ற கட்சிகளோடு இணைந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணி பார்க்கலாம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அப்படியே அதிமுக ரெண்டு பிரிவாக போனால் கூட அந்த ரெண்டு பிரிவும் சேர்த்துட்டு கூட நம்ம கூட்டணியை வச்சுக்கலாம் கூட அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அதை ஸ்ட்ராங்காக பண்ணி அது கூட கூட்டணி நீங்கள் வச்சுக்கிற மாதிரியான ஒரு தியரி இருக்குது.
இந்த ஸ்ட்ராங்கா பண்ணி கூட்டணி வச்சுக்கிறதுன்றது வந்து இந்த ரெண்டு பேர் தலைமையில வந்து நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் இதே மாதிரி சண்டை போட்டுன்னு தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேர் தலைமையில வந்து அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை சார். அந்த ரெட்டையில ஒரு சின்னம் அவங்க ரெண்டு பேர் கையில இருக்கிறதுனால தான் ஓடிட்டு இருக்கே தவிர கீழே கட்சி கரைஞ்சு போயிட்டே இருக்கு. நீங்க அசம்பிளி தேர்தல் விடுங்க, அதுலயாவது ரெட்டையிலையை கைவிட வேண்டாம்னு தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த 9 மாவட்ட ஊரக தேர்தல், அப்புறம் 27 மாவட்ட நகரப்புற தேர்தல் எல்லாம் என்னாச்சு சார்? ஒரு மாநகராட்சியை பிடிக்க முடியல. நீங்க பிரதான கட்சி 66 இடங்களை பெற்றேன்னு சொல்றீங்களே, உங்களால ஒரு மாநகராட்சியை பிடிக்க முடியல, என்ன காரணம்? அப்புறம் ஜில்லா பரிஷத்துல என்னாச்சு? நீங்க ஒத்தனையும் பிடிக்க முடியாது ஜில்லா பரிஷத்துல, மாவட்ட பஞ்சாயத்துலயும் பிடிக்க முடியல உங்களால. அதனால வந்து நீங்க வந்து கட்சி வந்து உங்க கட்சி கீழே கரைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற இரட்டை தலைமை, ஒற்றுமை இல்லாத இரட்டை தலைமை, ஈகோ இருக்கிற ஒரு இரட்டை தலைமை, போட்டி போடுகிற இரட்டை தலைமை, பங்குகளை பதவிகளை பிரித்து கொள்கிற இரட்டை தலைமை, இந்த மாதிரி தான். இப்போ பாஜகவை வந்து ஒரு சுயநலத்துக்காக ஆதரிக்கிற ஒரு இரட்டை தலைமை, இதுதான் வந்து தொண்டர்கள் விரும்பல சார். திருப்பி பாஜக வந்து இவங்களை ஒற்றுமைப்படுத்துறது, பிரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினாங்கன்னா கீழே கட்சி காணா போயிடும். இவங்க வேணா மேல வேணா 100 நிர்வாகிகள் இருந்துட்டு இரட்டை சிம்பளை கையில வச்சிருக்கலாமே தவிர கட்சி தன் செல்வாக்கு இழந்துவிடும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த முரண் ஒன்று போய்கிட்டு இருக்கு இல்லையா, இரட்டை தலைமையிலேருந்து ஒற்றை தலைமையை நோக்கி போகன்ற மாதிரி இபிஎஸ் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு முரண் அங்கே இருக்கு. இந்த சூழலை பயன்படுத்தி சசிகலா அவர்கள் பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த விஷயம் தான் ஓபிஎஸ் எடுக்க போகிற அந்த இதில் இருக்கு. ஆக்சுவலாக ஓபிஎஸ் வந்து இப்போ என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கலாம்னா, அனைவரையும் ஒன்று சேர்த்து கொண்டு அரவணைத்து கொண்டு ஒரு ஒற்றை தலைமையை நம்பி தூக்கி நம்ம போகலான்ற ஒரு சமாதானத்தை வச்சார்னா, ஒரு ப்ரப்போசலை வச்சார்னா, அதை எப்படி இபிஎஸ் தரப்பில் ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்க்கலாம். அதை முக்கால்வாசி பெரும்பாலும் பாஜகவும் அதையே விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ தினகரன் பிரிஞ்சிருக்கிறதோ, சசிகலா எதிர்நிலையில் நிலைப்பாட்டில் இருக்கிறதோ, அப்படியே அதிமுக வலிமையாக இருக்கணும்னு பாஜக நினைத்தால், எல்லோரும் இந்த இரட்டை தலைமையை நம்பாமல் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு அப்போ ஓபிஎஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை பாஜக சொல்லி கூட வைக்கலாம், சொல்லாமையும் வைக்கலாம். வச்சாங்கன்னா எல்லோரையும் மரணித்துக் கொண்டு ஒரு தொண்டர்கள் மூலமாக ஒரு ஒற்றை தலைமை வந்தால் பாஜக வந்து அதிமுக வலிமையாக இருக்கிற நிலைப்பாட்டில் 2024 கூட்டணி வச்சுக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் எடப்பாடி இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஏன்னா சசிகலா அவர்கள் உள்ளே வந்தால் நிச்சயமாக இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சாது அவருடைய அவரை வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சசிகலாவை எந்த காரணம் கொண்டு உள்ளே சேர்க்க வேண்டாம்னு எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் அந்த அளவுக்கு தீவிரமாக நினைக்கல, அவர் சேர்க்கலாம்னு நினைக்கிறார். இதில் பாஜக என்ன மாதிரி பாஜக ப்ளே பண்ணுறது தொண்டர்களுக்கு பிடிக்கல தான், ஆனால் இந்த கட்சி வேறு வழி இல்லை சார். ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் இல்லை, தானே டிசைட் பண்ணுற தலைவர்கள் இல்லை, அதனால இன்னொரு கட்சியோட கை பொம்மையா தஞ்சாவூர் பொம்மையா ஆடினு இருக்கு அந்த கட்சி. அதுவே வந்து ஒரு தொண்டர்கள் ஏற்கத்தக்க ஒரு நிலைமை நிலைப்பாடு கிடையாது. ஆக்சுவலா வேற வழி இல்லை. எவ்வளவு பெரிய கனவுகளோடு எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் வளர்த்த கட்சி இந்த மாதிரி இந்த இரட்டை தலைமையில மாற்றிட்டு இப்படி சிக்கி சின்ன பின்ன வாங்கி இன்னொரு கட்சியோட தயவுல வந்து அது வலிமையா இருக்கணுமா ஸ்ட்ராங்கா இருக்கணுமான்னு இன்னொரு கட்சியை டிசைட் பண்ண வேண்டிய நிலையில அந்த கட்சி இருக்கு பாருங்க. அது வந்து நிச்சயமாக அதிமுக தொண்டர் ஒவ்வொருத்தரும் அதை நினைச்சு ரத்த கண்ணீர் விடுறான் சார். பட் இப்போ நீங்கள் சொல்றீங்க தொண்டர்களுக்கு வந்து இரட்டை தலைமையில் பெரிய விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா, பட் இந்த 5 வருஷமா தொண்டர்களோட விருப்பத்தை மீறி தான் இரட்டை தலைமை வந்து சர்வை ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பாஜக வந்து ஒற்றை தலைமை வேணும், அதுவும் இபிஎஸ் அவர்களோட தலைமையில் வந்து ஒற்றை தலைமை அங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தொண்டர்களோட விருப்பத்தை மீறி அதுவும் செயல்படுத்தலாம் இல்லையா? செயல்படுத்தலாம், பட் ஆனால் அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்காது. அதில் பாதி வந்து பிளவு விட்டு போயிடும், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, இப்போ இருக்கிறதோட பலவீனமாக போயிடும். அது வந்து பாஜக வந்து நினைக்கிற மாதிரி அது வந்து ஓபிஎஸ் அந்த அளவுக்கு சமாதானம் ஆகிடுவாரா தலைமையை விட்டு கொடுத்துட்டு இபிஎஸ்ன்றது ஒரு கேள்விக்குறி. இந்த பாஜக இன்வால்வ் ஆகாமல் ஒன்றுமே பேசாமல் இந்த பொதுக்குழுவை இப்படியே கடந்து போகலாம் அப்படின்னா ஓபிஎஸ் ஒத்துப்பாரு. பாஜக வந்து இல்லை இல்லை இபிஎஸ்லாம் ஒற்றை தலைமையை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு சொன்னார்னா ஓபிஎஸ் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய சர்வேவில் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். அதனால வந்து நிச்சயமாக எதுவுமே பேச வேண்டாம், இப்படியே கடந்து போகலாம், இதே மாதிரி இருந்துட்டு போகலாம் 2024 வரைன்னா ஓபிஎஸ்க்கு இது ஓகே தான். கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட பதவி இருக்குன்னு போயிடுவார். இபிஎஸும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட கட்சி இருக்கு பதவி போனா நமக்கு கட்சி எப்படி போனான்னு போயிடுவார். ஆனால் இபிஎஸ் தான் ஒற்றை தலைமைன்னு பாஜக இங்கே வந்து வலியுறுத்தினாங்கன்னா ஓபிஎஸ் கண்டிப்பாக ஒரு எதிர்நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் போகும். அதையே அவர் ஏற்றுட்டு போனார்னா அவருக்கு வந்து பாஜகவை பார்த்து பயப்படுறாருன்ற இது தவிர வேறு எதுவும் கிடையாது. அவரோட தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து 4 வருட காலமோ இல்லை 15 வருட காலமோ 20 வருட காலமோ சேர்த்து வச்ச சொத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம சௌரியமாக இருக்கணும், நானும் சம்மனும் சௌரியமாக இருக்கணும், நம்ம பையனும் சௌரியமாக இருக்கணும்னு அப்படி நினச்சிட்டு போனார்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். கட்சி தான் போகும், கட்சியில் இருக்கிற தொண்டர். இந்த 1 வருஷ காலத்தில் 3000 மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து திமுக பாஜகலாம் போயிருக்காங்க சார். அதனால வந்து இவங்க முதல்ல இவங்க மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர்களே கிடையாது. எதுக்காக பாஜக இவங்களுக்கு பிடிச்ச அலையணும்? அந்த கட்சியில ரெட்டையிலே வச்சிருக்காங்க அந்த ரெண்டு பேருன்றதுனால தான் இவ்வளவு நாள் கலகம் வராது இருக்கு, பிரச்சனை அதுதான். அதனால ஓபிஎஸ் வந்து முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய இதுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார்.
அது வந்து சமாதானமாக போறது என்பது எதையுமே கண்டுக்காம இதை பத்தி பேச மாட்டோம் அப்படின்ற அதுதான் சமாதானமே தவிர, நான் ஒற்றை தலைமை வருவேன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு பாஜக சொன்னா கூட ஓபிஎஸ் அதை கேட்கக்கூடிய நிலையில வந்துட்டார்னா அப்புறம் இந்த கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது, இன்னும் இந்த கட்சி இன்னும் பலவீனமா போகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இப்ப தொடர்ச்சியா நம்ம ஏற்கனவே பேசினது போல 5 வருஷமா இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு கொங்கு பகுதியில நல்லா பேஸ் இருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு தேனி இந்த மாதிரி சவுத்தில் வந்து அவருக்கு வந்து நல்ல பேஸ் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தலைவர்கள் எப்படின்னா எல்லாருக்குமான தலைவராக அவங்க இருந்தாங்க. பட் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதியில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ரெட்டை தலைமையாக இருக்கும்போது அவங்க ரெண்டு குரூப்பையும் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதிமுகவுக்கு ஓரளவுக்கு எல்லாரையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது. ஸோ இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து வருங்காலங்களில் அவர் சைட்லைன் பண்ணப்பட்டா, ஒதுக்கப்பட்ட அரசியலில், அது அதிமுகவோட ஓட் பேஸ் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? சவுத்தில் வந்து அதிமுகவுக்கு ஓட்ஸ் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வந்து ஓபிஎஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இந்த விஷயத்தை கண்டுக்க வேண்டான்ற ஒரு சமாதானத்துக்கு வந்து ஓபிஎஸ் ஒத்துனாருன்னா இப்படியே கண்டினியூ ஆகும். இல்லை பாஜக வந்து இது பின்னாடி எடப்பாடி பின்னாடி இருக்கார் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சுன்னா பொதுக்குழு நடக்கும், விதிகளை திருத்தி அவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஓபிஎஸ் அந்த இடத்துலையும் பேசாமல் இருந்தாருன்னா அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் வந்து அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவர் வந்து ரிவோல்ட் பண்ணார்னா அது ஒரு தனி கட்சியாக போய் ரெட்டையிலை வந்து முடக்கப்பட்டு அது பாஜக மேலே இருந்தால் கூட எடப்பாடி தரப்புக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கணும், பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும், ஒரு பிளவுன்றது வந்து தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக அப்போ பிளவுன்றது தெரிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து ஓட் பேங்க்குக்கு ஏடிஎம்கே ஓட் பேங்க்குக்கு நிறைய பாதிப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாமக இருந்ததுனால தான் வந்து அந்த அதிக அளவு இடங்களை வந்து சட்டமன்ற தேர்தலில் அவங்க வாங்கினாங்க. இந்த ரெண்டாக பிளவுபட்ட பிறகு பாமக எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அதிமுகவை குறித்து மேற்கொள்ளுவாங்கன்னு அது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வீக்கான ஒரு கட்சியோட இருக்கும்போது அவங்களோட அதிகமான இடங்கள் எனக்கு கொடுங்க போன்ற இடங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அவங்க 2024 அவர் நொறுங்கும் போது எப்படிப்பட்ட முடிவுகள் வரும்னு தெரியாது. அதாவது அரசியல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே பல டெவலப்மெண்ட்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால வந்து 24 நோக்கி போகும்போது எப்படிப்பட்ட மாறுதல்கள் அதிமுகக்குள்ளேயே வரும், ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா இருப்பாங்களா, பிரிஞ்சிருப்பாங்களா, சசிகலா வந்து இறங்குறோம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்களா, ஏடிஎம்கே வலிமையாக வருமா வராதா, இந்த ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செயல்படக்கூடிய இதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் வந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே தான் நடக்கும். பிரிஞ்சிருந்தாங்கன்னா எலெக்ஷன்ஸ் தான் தீர்மானிக்கும் யாருக்கு செல்வாக்கு இருக்குன்ட்டு. அது யார் யாரோட கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல, பிரிஞ்சிருக்கிறவங்க அதிகமாக ஓட்டு வாங்கினாங்கன்னா அவங்க கையில் தான் கட்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இபிஎஸ்க்கு பின்னாடி பாஜக இருந்ததுன்னா ரெட்டையிலையை வாங்கி கொடுக்கறதுக்கான சான்ஸு கூட இருக்குது, அந்த தரப்புக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ஓபிஎஸ் தரப்பு என்ன மாதிரியான ஒரு முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் பாஜக வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏடிஎம்கே பலவீனமாகட்டும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை அதை பலப்படுத்தி எதுக்கு நம்ம அது கூட வந்து இன்னும் அப்புறம் 2026 அவங்க இன்னும் பலமாக போயிடுவாங்க, அப்புறம் அவங்களோட நம்ம கட்டி பாஜகவுடைய வியூவுமே என்ன சார், மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கணும், அதை பலவீனமாக்கி தான் மேலே வரணும்னு அதோட கொள்கையை பல மாநிலங்கள் அப்படி தானே அவங்க பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க அதிமுகவை பலமாக்கணும், என்ன காரணத்தினால பலமாக்கணும், என்ன அவசியம் அவங்களுக்கு இருக்குது? அது பலவீனமான அந்த இடத்த தான் பிடிக்கணும் தான் அவங்க கட்சியை நடத்துகிறாங்க. அவங்க இந்துத்துவ ஐடியாலஜியை வந்து பயங்கரமாக வந்து ப்ராபகேட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான எடப்பாடி பின்னாடி பாஜக இருக்குது, எடப்பாடியை பாஜக விரும்புது போன விஷயங்கள்லாம் நான் வந்து அதை வந்து ஒதுக்கி தள்ளலை. இருந்தாலுமே ஏன்ற ஒரு கேள்வியை கேட்குறேன், பாஜகவுக்கு என்ன அவசியம்னு கேட்குறேன். அதிமுக பலவீனமானால் நீ எக்கேடோ கட்டுவோம், எனக்கு கவலை இல்லை, எனக்கு என் கட்சியை வளர்க்கணும், நீ போனால் அந்த இடத்துல உன் ஓட் பேங்க் கவர்றதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகிறத விட்டுட்டு அதை வளர்த்து விட்டு 2024 வளர்த்து விட்டு முன்னாடி 2026 அதுகிட்ட சீட்டை கெஞ்ச வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு ஏன் இருக்கணும்? ஆனால் அப்படி இருந்தால் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் சீட்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா? ஏடிஎம்கே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நிறைய சீட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இல்லையா பாஜகவுக்கு? இல்லை, இங்கே கிடைக்கிற ஒரு 2-3 சீட்டெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். 2-3 இல்லை, 15-25 சீட் வரைக்கும் போகலாம் இல்லையா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா? இல்லை, வெற்றி பெறது இருக்குல்ல, நீங்கள் எத்தனை சீட்டில் வேணால் நிற்கலாம், வெற்றி பெறணும் இல்லை, நீங்கள் வந்து வெற்றி பெற வாய்ப்பு என்ன இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா பலவீனமான ஒரு கட்சியை வந்து பலமாக்கி எதுக்கு நீங்கள் 2026 இது கூட தொங்கிருக்கணும், நீங்கள் எதுக்காக பலமாக்கணுன்ற அவசியம் ஒரு கேள்வி வருது. பலமாக்கிட்டு நீங்கள் அந்த கட்சி பின்னாடியே தொங்கிருக்கணுமா? இல்லை அவன் எப்படியோ போனா போட்டு பலவீனமான நல்லதான் நம்ம பலமாகலாம் அப்படின்னு நினைப்பானா? இது பாசிட்டிவான ஒரு விஷயம் பாருங்க, அப்படிதான் பார்க்கணும். 2024 நாங்கள் தனியாக நின்று 2 சீட் இருந்தாலும் பரவாயில்ல, 2026 நாங்கள் தனியாக நின்று ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வருவோன்னு பாஜக கான்ஃபிடென்ட்டாக மேலே போகிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு இவனை பலமாக்கி இவன் நிறைய இடத்துல வின் பண்ணி நாங்கள் தான் பெரிய கட்சி 2026 நாங்கள் தான் எங்கக்கிட்ட தான் நீங்கள் சீட்டு வாங்கணும், அவங்ககிட்ட போய் சீட்டுக்கு கெஞ்சின்னு இருக்கிற நிலைமை பாஜக வரணுமா? பாஜக ரொம்ப வளர்ந்துடுதுன்னு நான் சொல்ல வரல, அவங்க அதற்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க,
திமுகவோட ஒரு தத்துவார்த்த அடிப்படையில வந்து ஒரு பலமான ஒரு போட்டியை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நிச்சயமா பல மாநிலங்கள்ல வந்திருக்காங்க, கர்நாடகால வளமா வந்து பெருசா வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுல முயற்சி பண்றாங்க, அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இன்னொரு கட்சியை வளர்த்து விட வேண்டிய அவசியம், அதுவும் அதிமுக வளர்த்து விட வேண்டிய அவசியம், அதை பத்தி தீவிரமா அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து. அதனால வந்து இது நான் சொன்ன மாதிரி பலவிதமான டெவலப்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இம்மிடியட்டா நம்ம எதிர்பார்க்கறது என்ன விஷயம்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஓபிஎஸ் வந்து சைலண்டா வந்து சமாதானமா போறது, இந்த விஷயத்த கண்டுக்காம இரட்டை தலைமை வந்து அப்படியே ஜிபியில எதுவும் நடக்காத மாதிரி ஜல் பொதுக்குழுவில் அப்படியே கடந்து போறது ஒரு விஷயம். அப்போ இந்த முட்டல் மோதலோடய போயிட்டு இருப்பாங்க. இன்னும் பிஜேபி பின்னாடி இருந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி செயலில் இருக்காங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் இப்போ சமாதானமா போனாருன்னா ஓபிஎஸ் அவர் அரசியலில் வந்து பின்னாடி தள்ளப்படுவார், ஒரேடியா ஓரங்கட்டப்படுவார்னு தான் உண்மை. ஸோ எது நடக்குதுன்னு அடுத்த 10 நாளில் தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைம்ல எப்பவும் போல ஒரு அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.